அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேரட் வெங்காய ஊத்தப்பம் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, இட்லி பொடி, தேவையான அளவு ஆயில். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசைகளில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடானதும் கேரட்டை வதக்கிக்கலாம். கேரட்டை நல்லா வதக்கி வச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரட் ஊத்தப்பம் செஞ்சுக்கலாம். நெய் சேர்த்திடலாம். கேரட்டை தூவிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை துவிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். கேரட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பொடி மேலே துவிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொன்று செஞ்சுக்கலாம். நெய் சேர்த்திடலாம். கேரட் தூவிக்கலாம். வெங்காயம் தூவிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பொடி தூவிக்கலாம். இட்லி பொடி, கொத்தமல்லி தூவிக்கலாம். இது போல் வெங்காயம் கேரட் ஊத்தப்பம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.